பூஜையுடன் அடுத்த படத்தை ஆரம்பித்த ஆர்யா. கார்த்தி அதித்தி சங்கர் இணைந்து நடித்த விருமன் படம் சமீபத்தில் வெளியாகி வெற்றி பெற்றுள்ளது. இந்த படத்தை இயக்கியிருந்தார் முத்தையா. முன்னதாக கார்த்தியுடன் இணைந்து முத்தையா இயக்கத்தில் வெளியான கொம்பன் படமும் வெற்றி படமாக அமைந்த நிலையில் தற்போது விருமனும் வெற்றி பெற்றுள்ளது. இதனிடையே இந்த படத்தின் வெற்றி கொண்டாட்டத்துடன் தனது அடுத்த படத்தின் வேலையையும் துவங்கிவிட்டார். ஆர்யாவின் 34வது படத்தை இயக்க உள்ளார் முத்தையா. இந்த படத்தின் பூஜை சென்னையில் போடப்பட்டுள்ளது. படத்தின் ஷூட்டிங் சென்னையில் பாடல் காட்சியுடன் துவங்க உள்ளது. சித்தி இத்தானி இந்த படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக சேர்ந்துள்ளார். ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் டிராம்பக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிக்க உள்ள நிலையில் இன்னும் பெயர் வைக்கப்படாத இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்க உள்ளார். சென்னையில் துவங்க உள்ள இந்த படத்தின் ஷூட்டிங் பாடல் காட்சிகளுடன் நிறைவு பெற்ற நிலையில் அடுத்ததாக கோவில்பட்டியில் படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் துவங்கும் எனவும் இந்த ஷூட்டிங் தொடர்ந்து 45 நாட்கள் நடைபெறும் எனவும் படக்குழு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தளபதி 67 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது தெரியுமா? வாரிசு படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் அடுத்ததாக லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் தளபதி 67 படத்தில் நடிக்கவிருக்கிறார். வம்சி படைப்பலி இயக்கத்தில் உருவாகும் வாரிசு படத்தை காட்டிலும் அடுத்ததாக உருவாக இருக்கும் தளபதி 67 படம் மீதுதான் அனைவரது எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்படத்திற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பதை மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தளபதி 67 படத்தை இயக்குவது லோகேஷ் கனகராஜ் என்றாலும் இது குறித்து அவர் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. எப்போது தளபதி 67 அப்டேட் கேட்டாலும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அறிவிப்பார்கள். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றே கூறி வருகிறார். இதை வைத்தே அவர்தான் தளபதி 67 படத்தை இயக்குகிறார் என ஏற்கனவே ரசிகர்கள் முடிவு செய்து விட்டனர். அவர் மறுப்பு தெரிவிக்காமல் சிரிப்பையே பதிலாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தளபதி 67 படத்திற்கான வேலைகளில் முழு மூச்சாக செய்து வருகிறார். முக்கிய கதாபாத்திரங்களுக்கு நடிகர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். விக்ரம் படம் போல் இந்த படமும் மல்டி ஸ்டார் படமாக உருவாக இருக்கிறது. விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி, நரனை, பகத் பாசல் உள்ளிட்டோரை களம் இறக்கிய லோகேஷ் கனகராஜ் தளபதி 67 படத்தில் பாலிவுட் நடிகர்களை களம் இறக்க முடிவு செய்துள்ளாராம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விக்ரம் படத்தில் நடித்த நைரன் தளபதி 67 படத்தில் நடிக்க இருக்கிறாராம். இதனை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்திருக்கும் அவர் தளபதி 67 படத்தில் இணைந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். மேலும் தீபாவளி அன்று தளபதி 67 படத்தின் அப்டேட் வெளியாகும் என்றும் சரவடி அப்டேட்டை இணையதளத்தில் கொளுத்தி போட்டுள்ளார். இதனால் தளபதி விஜய் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.